ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹெச்ஒய்பியில் எப்படி ஒரு கிராஸ்வேர்ட் பசில் கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். எப்போ போல் ப்ரௌசர் hyp.org, மை அக்கௌண்ட், ட்ரை அவுட் hyp. அடுத்து வரக்கூடிய கண்டென்ட் லிஸ்ட்டில் ஃபைண்ட் த வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் இருக்கும். ஸோ அதை கண்டுபிடிச்சி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைண்ட் த வேர்ட்ஸ். ஓகே, அதை கிளிக் பண்ணதும் இந்த எடிட்டர் பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம டைட்டில் கொடுக்கணும். நான் வந்து சிக்ஸ்த் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன், அது ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸை பற்றினது. அதனால் இந்த பசலுக்கு ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் அப்படின்னு டைட்டில் கொடுக்குறேன். அடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த கேம் விளையாடுறவங்க எத்தனை வேர்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஹிண்ட்டை இங்கே கொடுத்துடலாம். அதனால் ஃபைண்ட் 12 ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் ஃப்ரம் த கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம். அடுத்தது வேர்ட் லிஸ்ட்டு. வேர்ட் லிஸ்ட்டில் இப்போ நம்ம 12 ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த 12 ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸோட நேமையும் நம்ம கமா மட்டும் கொடுத்து கொடுத்து டைப் பண்ணால் போதும். இப்போ கபடி கமா, டேபிள் டென்னிஸ் கமா, இப்படியே அந்த 12 கேம்ஸையும் கமா கொடுத்து அப்படியே நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. எல்லாமே டைப் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஸ்பெல்லிங் செக் பண்ணிக்கோங்க, பிகாஸ் ஸ்பீடாக டைப் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரலாம். அடுத்து கீழே இருக்கக்கூடிய ரெண்டு செட்டிங்கும் டீஃபால்ட்டாக டிக்கில் இருக்கும். ஸோ நம்ம அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம், டைரெக்டாக சேவ் கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம கேம் கிரியேட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், நம்ம அந்த கொடுத்த 12 கேம்ஸோட நேமும் தனித்தனியாக அங்கே இருக்கும். அதே போல் நீங்கள் மேலே கண்டுபிடிக்க கீழே நீங்கள் எந்த வேர்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்களோ அது வந்து க்ரீன் கலராக மாறிடும். அப்போது விளையாடுறவங்களுக்கு இன்னும் எத்தனை வேர்ட் கண்டுபிடிக்கல, எது பிளாக்கில் இருக்குது அப்படின்னா அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த 6th லெசனுக்கு ஒன்றும், 7th ஸ்டாண்டர்டில் செகண்ட் போயம் வாண்டரிங் சிங்கர்ஸ் அப்படின்னு அதுக்கும் ஒரு கிராஸ்வேர்ட் பசில் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு கேமோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணுங்கிறவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கேம் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி, விளையாடுறதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thank you.